கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் 4585 கள பணியாளர்களை கொண்டு 26 மாவட்டங்களில் உள்ள 2,84,201 வீடுகளில் 13,64,534 நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தொற்றுநோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுகாதாரத்துறை களப்பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஈரோடு, திருநெல்வேலி உட்பட 26 மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று கோவிட் தொற்று குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.